ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லா சண்டே எல்லாருமே என்னென்ன நான்வெஜ் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் செலவு. நீட்டாக மட்டன் கறி ஜம்முன்னு செஞ்சு இப்போ என்ன பண்ணேன்னா, போயிட்டு சித்து கொழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்துட்டு வெறும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக வந்து கறி மசாலா பொடி போட்டு ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சு சூட சூட சாப்பிட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டு. 50 ரூபாயில் வேறு லெவலு. 2 வேளை சாப்பிட்டுக்கலாம், இப்பவும் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு மிச்சம் மிச்சமாகவே இருக்குது. உண்மையிலேயே நான் நீட்டாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. வெறும் சித்து கொழுப்புன்னு கேட்டு வாங்கி வெறும் இது நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டேன், கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டேன், கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு நானும் அந்த எல்லாம் அனுபவப்பட்டு தாண்டி தான் வந்திருக்கேன், அந்த ஸ்டேஜில் தாண்டி தான் வந்திருக்கேன். மட்டன் 1 கிலோ எடுக்கிறனாவே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 800 ரூபா 700 ரூபா கிலோ ஆகி போச்சு. நம்ம வந்து பட்ஜெட் வாழ்க்கை தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குடல் கறி வாங்கிக்கிங்க. வேறு ஒரு 200 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாவே போதும். கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் நான் சமைச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.